சனிக்கிழமை அதிகாலை மாதவரம் பஸ் டெப்போல வல்லரசு என்ற 19 வயது இளைஞரை போலீசார்கள் என்கவுண்டர் என்ற பெயர்ல சுட்டு கொன்றாங்க. போலீசார் சார்பில் இதற்கான காரணமா சொல்வது என்னன்னா, ரவுடி வல்லரசு மற்றும் 2 பேர் வெள்ளிக்கிழமை மது அருந்திவிட்டு தகராறு செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாகவும், இதை விசாரிக்க சென்ற கான்ஸ்டபிள் பவுன்ராஜ் அவர்களை வல்லரசின் கூட்டாளியான கதிரவன் என்பவர் கத்தியால தாக்கியதாகவும் கூறப்படுது. இதன் பிறகு புளியந்தோப்பு இன்ஸ்பெக்டர் ரவி மற்றும் MKP நகர் இன்ஸ்பெக்டர் மில்லர் சம்பவ இடத்துக்கு சென்று அவர்களை மருத்துவமனையில அனுமதித்திருக்காங்க. இதையடுத்து அதிகாலை 3 மணிக்கு போலீசாருக்கு வல்லரசு மற்றும் கதிரவன் மாதவரம் பஸ் டெப்போல இருப்பதா தகவல் கிடைத்ததாகவும் அவர்கள் அங்கு விரைந்ததாகவும் சொல்றாங்க. போலீசார் அங்கு சென்றதும் கதிரவன் அங்கிருந்து தப்பித்து விட்டதா கூறப்படுது. மேலும் குடிபோதையில இருந்த வல்லரசு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் தீபன் மற்றும் பிரேம் ஆகியோர கத்தியால தாக்கியதாகவும், அதனால தற்காப்புக்காக வல்லரச 2 முறை நெஞ்சிலையும் 1 முறை காலிலும் சுட்டுக் கொன்றதா போலீசார் தரப்புல சொல்லிருக்காங்க. யார் இந்த வல்லரசு? வல்லரசின் தந்தை ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி. இவருக்கு 2 சகோதரர்கள் மற்றும் 1 சகோதரி இருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் வியாசபாடி பகுதியில வசித்து வந்த இவர் மீது அந்த பகுதியில ஒரு கொலை உட்பட பல்வேறு திருட்டு வழக்குகள் இருக்கு. இதன் பிறகு அங்கிருந்து மாதவரத்துக்கு இடம் பெயர்ந்திருப்பதா கூறப்படுது. இவரை பிடிப்பதற்காக சென்றதாக சொல்லப்படுற போலீசார்கள் யார்? இந்த சம்பவத்துல ஈடுபட்ட தனிப்படையில உள்ள இன்ஸ்பெக்டர்கள்ல ரவி, ஜார்ஜ் மில்லர், ஜவஹர் பீட்டர் ஆகிய 3 பேரும் சப் இன்ஸ்பெக்டர்களா இருந்த போதே என்கவுண்டர்கள்ல கை தீர்ந்தவர்களா இருந்திருக்காங்க. இதுல போலீசார் ரவி கடந்த 2012 நடந்த வங்கி கொள்ளையர்கள் என்கவுண்டர் சம்பவத்துக்கு பிறகு இந்த சம்பவத்துல துப்பாக்கிய கையில எடுத்திருப்பதா சொல்லப்படுது. இதெல்லாம் பார்க்கும் போது போலீசார்கள் தற்காப்புக்காக சுட்டார்களா இல்லைனா திட்டமிடப்பட்ட கொலையான்னு சந்தேகம் ஏற்படுது. அதே சமயம் தற்காப்புக்காக முழங்காலுக்கு கீழேதான் சுடணும்னு விதிகள் இருந்தும் எதற்காக நெஞ்சு பகுதியில 2 குண்டுகள் பாய்ச்சினாங்க? இது குறித்து NCHRO அமைப்பின் தலைவரான மார்க்ஸ் அவரிடம் பேசினோம். அப்போ இந்த சம்பவம் ஒரு மனித உரிமை மீறல்னு தன் கருத்தை பதிவு செய்தாரு. மேலும் ஒருவர் போலீசார்களை தாக்கினா அதற்கு இந்திய சட்டத்துல தண்டனைகள் உண்டு, அதனால இதை விசாரித்து தண்டனை வழங்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்திடம் தான் இருக்கே தவிர காவலர்களிடம் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. மேலும் 90% என்கவுண்டர்கள் போலி என்கவுண்டர்களா தான் இருக்கணும் அவர் சொல்லியிருந்தார். இது போன்ற என்கவுண்டர்களை செய்யும் காவலர்களை சஸ்பெண்ட் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தான் குற்றமற்றவர்னு நிரூபிக்கும் வரை அவரை கொலையாளியாதான் பார்க்கணும்னு குறிப்பிட்டிருந்தார். அதே சமயம் இது குறித்து பேசிய திரைப்பட கதாசிரியர் மற்றும் நான் வட சென்னைக்காரன் என்ற புத்தகத்தை எழுதியவருமான பாக்கியம் சங்கர், பல கலைஞர்களும் அறிஞர்களும் வாழ்ந்த வட சென்னை தற்போது ரவுடிகளின் கூடாரமா சித்தரிக்கப்பட்டுள்ளதுன்னு தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்தார். மேலும் தற்போதைய சமயத்துல தமிழ்நாடே பாகுபாடோட பார்க்கப்படுற வேலையில சாதாரண விஷயங்களையும் பூதாகரமாக மாற்ற முயற்சிப்பதா சொல்லியிருந்தார். இந்நிலையில போலீஸ் என்கவுண்டர்ஸ் குறித்து கடந்த 2014 செப்டம்பர் மாதத்துல சுப்ரீம் கோர்ட் 16 பாயிண்ட்ஸ் உள்ளடக்கிய கைட்லைன்ஸ் வெளியிட்டது. இதன்படி ஒரு என்கவுண்டர் நடைபெற்றதும் அது குறித்து FIR பதிவு செய்யணும். அதன் பிறகு மெஜிஸ்ட்ரியல் இன்கொயரி நடக்கும். இதையடுத்து விரைவாக நியாயமான தீர்ப்பை வழங்கணும். மேலும் செக்ஷன் 357A படி இறந்தவரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கணும்னு சொல்லப்படுது. ஒருவருடைய உயிரை பறிப்பதற்கு வேறொருவருக்கு உரிமை இல்லை என்பதாலதான் தூக்கு தண்டனைக்கு எதிராக மனித உரிமை அமைப்புகள் இருக்கு. இந்நிலையில என்கவுண்டர் என்ற பெயர்ல போலீசார் எந்த விசாரணையுமே இல்லாம ஒருவருடைய உயிரை பறிப்பது வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. ஜஸ்ட் நியூஸ்காக ஜனதா ஃபிரதோஸ்.